வெல்கம் டு கவின் மீடியா. இப்போ நம்ம ஒன் ரோல் குள்ளே தான் ஒரு லஞ்ச் கூட பார்க்க போகிறோம். இது வந்து வயர் வந்து நம்ம கூட பின்ன மீதி வயர் மிச்சம் இருந்தது, அதில் மிச்சம் இருந்த வயரில் நான் கலர் கலராக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ரெண்டு கலர் போடுறாங்கன்னு போட்டுக்கலாம், இல்லை மூணு கலர் போடுறாங்கன்னு போட்டுக்கலாம், இது எல்லாம் உங்கள் சைஸ் தான். இப்போ எப்படி கூட பின்னுறது நம்ம பார்க்கலாம். ரெண்டையும் ஈக்குவலாக மடிச்சுக்கணும். ரன்னிங் வந்து நான் சாண்டல் கலர் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் ஈக்குவலாக மடித்து இதுதான் ரன்னிங் வயர். ரெண்டு வயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஈக்குவலாக இல்லைன்னா கொஞ்சம் வயர் வந்து பத்தாமல் போயிடும், ஏற்றி இறக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வயர் பின்னும் போதையும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம பின்னிட்டு தென்னங்குச்சி சொருவாங்க. நான் தென்னங்குச்சி சொருவலை. நம்ம கூட பின்ன மீதி வயரை நம்ம கட் பண்ணி போகிறோம்ல, வேஸ்ட்டாக தானே போகுது. அந்த வயரை தான் நான் உள் வயராக வச்சு யூஸ் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, இப்படி தான் வச்சு சொருவணும். இதை சொருவி உள் பக்கம் வந்து வெளிப்பக்கம் வந்து வெளியில் வரணும், உள் பக்கம் வந்து உள்ளே போயிடணும். அடுத்து ஒரு கலர் எடுத்துக்குவோம். இப்போ அந்த உள் வயர் வந்து இந்த ரன்னிங் வயரை சுற்றி வச்சுட்டு இது மேலே விட்டு இந்த மாதிரி மடித்து இந்த வயரை வந்து இந்த லூப்பில் விட்டுறணும். விட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு வயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஈக்குவலாக இருக்குது. அதேமாரி இன்னொரு வயர் ஜாயின் பண்ணிக்குவோம். இது நம்ம லஞ்ச் கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெளியில் காய் வாங்க போகிறோம், கம்மியாக வாங்க போகிறோன்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி எல்லா வயரும் ஜாயின் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம அந்த ஒரு வருஷம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த வருஷம் இதே அளவு தான் எடுத்துக்கணும், சைடில் உள்ள அளவே எடுத்துக்கணும். எடுத்து வச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். சைடில் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு வருஷம், அதனால் நமக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா உள் வயர் தான் போடுறேன். இதே மாதிரியவும் வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். இதே ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு வரணும். கரெக்டாக 13 வருஷம் நமக்கு வரணும்.
உள்வயிறு வச்சு போட்டோம்னா கொஞ்சம் அடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர் தென்னமூச்சி சொல்லுவாங்க, அதுவும் சொல்லிடலாம். ஆனால் என்கிட்ட வந்து மீதியான வயிறு நிறைய இருக்குது, அதனால் நான் மிச்சமான வயிறு வச்சு உள் வயிறு போட்டுக்கிறேன். தெரியாதவங்க இந்த மாதிரி உள்ள வயிறு சொருவி பின்றாங்க பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அடியெல்லாம். வயது இந்த மாதிரி நம்ம கூட பின்ற வயது இந்த மாதிரி மிச்சமாக நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கூடைகள் போடலாம். சின்ன சின்ன கூடை போடலாம், லஞ்சு கூட போடலாம், இல்லைன்னா குட்டி குட்டி பவுல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். டோரேஸ் பவுல் பவுல் மாதிரி இப்போ வந்து சைடில் விட்ட அளவுக்கேவும் நம்ம கட் பண்ணிக்குவோம். இதேமாதிரி இந்த சைடு திருப்பி ஒரு வருஷம் போட்டுக்கலாம். இதுலேயும் உள்ளுவர் வயிறு தான் சொல்லிக்கிறேன். இப்படியே ஒவ்வொரு டைமும் வயிறு சொல்லி தான் போட போகிறேன். இதேமாரி இந்த சைடும் இந்த சைடும் ஒரு நாலு வருஷம் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வயர் ஜாயின் பண்ணிட்டு நடுவரிசை இதுதான். நடுவரிசை போட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு சைடு இந்த பக்கமும் ஒரு இது ஒரு வயர் போட்டுட்டோம். ஒரு வருஷம் போட்டுட்டோம். போட்டுட்டு திரும்பவும் மேலே நாலு வருஷம் கீழே நாலு வருஷம் போட்டிருக்கோம். மொத்தம் 11 வருஷம் வந்துருக்குது. இன்னும் இந்த பக்கம் ஒரு வருஷம் இந்த பக்கம் ஒரு வருஷம் போட்டோம்னா 13 வருஷம் ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏணிப்படி நாட்டில் எப்படி மேலே வளர்த்து கொண்டு போகிறதுன்னு இந்த 2 வருஷம் போட்டுட்டு வந்துட்டு வளர்த்தி காட்டுறோம். இப்போ நம்ம பேசி முடிச்சிட்டோம், அடுத்து கூடை வளர்த்து கொண்டு வரலாம். மேலே நான் அதே கலர் சேண்டல் கலரை எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 முடிச்சு தள்ளி ஒரு கா வயிறு சொருகிற உள்ள சொருகிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே பின்னிக்கிட்டே வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு மூக்கு திருப்ப போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மூக்கு
இப்படியே பின்னிட்டு நாலு புக்கு திருப்பிட்டு ஆரம்பித்த இடத்துக்கே வந்து பார்க்கலாம். ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏணிப்பட்டு நாட்டு போட போகிறோம். பக்கத்தில் இருக்க இந்த வயரை லூஸ் பண்ணி ரன்னிங் வேறு லூப்பாக மடித்து பக்கத்தில் இருக்க லூப்பில் விட்டு அந்த வயர் மேலே எடுத்து விட்டு டைட் பண்ணிக்கணும். இழுத்து விட்டோம்னா ஏணி பிடினார். தண்ணி மேலே திருப்பி எப்பயும் போல் நம்ம போட்டுகிட்டே வரணும். இந்த ரன்னிங் வயரு என்ன பண்ணணும்னா, அந்த வயரை ஒரு நாலு நாட்டில் வந்து சொறி விட்றணும். சொறி விட்டு கட் பண்ணி விட்ற வேண்டியதான். இப்போ எப்பயும் போல் நம்ம தொடர்ந்து அப்படியே பின்னிட்டே வந்துட்டு ஏணி பின்னி நட்டு போட்டு பின்னிட்டே வர வேண்டியதான். ஒரு நாலு வருஷம் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ சாண்டல் கலர் அஞ்சு வருஷம் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து பிங்க்கு ஜாயின் பண்ண போகிறேன். பிங்க்கு ஜாயின் பண்ணி அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ஒரே கலரை சாண்டல் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கூட போட்ட மிச்ச வயர் இருக்குது, அதனால தான் அந்த வயரை எடுத்து ஜாயின் பண்ணி பண்ணிட்டுருக்குறேன். இல்லை நீங்கள் ரெண்டு கலரில் போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். என்கிட்ட மீதி இருந்ததுனால நான் போட்டுட்ருக்குறேன். பிங்க் வயர் ஜாயின் பண்ணிக்கிறதுனால நான் பிங்க் போட்டுக்கிறேன். பிங்க் ஒரு வருஷம் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பிங்க் கலரில் ஒரு வருஷம் போட்டுட்டு அடுத்த செகண்ட் லைன் வந்துட்டேன். செகண்ட் லைன் அப்படியே பின்னிட்டே போக முடியும். ஒரு அஞ்சு வருஷம் போட்டுட்டு நான் காட்டுறேன். திரும்பவும் அஞ்சு வருஷம் போட்டேன். பிங்க் கலர் வந்து வயர் பத்தலை, அதனால் மூணு வருஷம் போட்டு க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். திரும்பவும் க்ரீன் கலர்லேயே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படியே பின்னிட்டே இருக்க வேண்டியதான். கூடையே கொஞ்சம் மேலே வரும் பின்னிட்டு
ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். வயர் கூட ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாமே பின்னி முடித்து வயர்லாம் சொருவிட்டு நான் ஒரு பக்கம் ஹேண்டிலும் போட்டேன். இந்த ஹேண்டிலுக்கு வந்து ரெண்டு வயர் எடுத்திருக்கேன், சாண்டல் கலரும் சில்வர் கலரும். அடி வந்து 5.5 அடி எடுத்துருக்கிறேன், 5.5 அடியில் ரெண்டு வயரு. உள்ள வயரு 3 வயரு வச்சு பின்னுறேன், அந்த 3 வயரு வந்து 3.5 அடியில் எடுத்துக்கிறேன். இப்போ ஹேண்டில் எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். சாண்டல் வந்து இந்த மாதிரி ஒரு மேலே போட்டு, இந்த சாண்டல் இது மேலே போட்டு, உள் வயரில் அடியிலேருந்து இந்த சில்வர் கலர் எடுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு திரும்பவும் சில்வர் கலர் எடுத்து இந்த சாண்டலத்துக்கு அடியில் விடணும். இப்படியே டைட் பண்ணிக்கணும். திரும்பவும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்படியே நம்ம டைட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம கடைசி வரையும் பின்னிட்டே வரணும். நல்லா 3 வயரு உள்ளே வச்சு பின்னிருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கைப்பிடி. இதை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐகானுக்கு கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.